விசி மனோகரன், வேதாந்தத்துலேருந்து வர்றேன், அஸ்ட்ராலஜி பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஓங்காரகுடிலுக்கு வந்து 2004 வந்தேன். அப்போ தான் டிப்ளமா அஸ்ட்ராலஜி முடிச்சுட்டு ஐயாட்ட ஆசி வாங்கிறதுக்காக வந்தேன். அப்போ நடராஜங்கிறவர் என்னை அறிமுகப்படுத்தி வச்சு, கொள்கை பிறப்பு செயலர் நடராஜங்கிற என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். ஐயா கிட்டே போனேன், இவர் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஐயா சொன்னாங்க. ஐயா கேட்டாங்க, கடகத்தில் சனி வந்துருக்க என்ன பண்ணணும் ஐயா என்ன கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தண்ணிக்கு சனியை முடிச்சுட்டு தனியால் உள மக்கள் அழிவாங்க, கடல் கொந்தளிக்கியா அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அகத்தியர் சொன்ன ஆசை உண்டு உனக்கு அப்படின்னு சொல்லி ஐயா என்னை அனுப்பிட்டாங்க. திரும்ப வெளில வந்தேன். வெளில வந்தவுடனே என்ன, நீ வந்து இப்போ தான் காலேஜில் முடிச்சுட்டு வந்திருக்கிற, கடல் கொந்தளிக்குங்கிற, கடல் பொங்குங்கிற, என்ன ஐயா கிட்ட ப்ளூட் அவுட் வரான்னு என்ன பேசினாங்க எல்லோரும். எப்போ நடக்க முடியும்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், அது வந்து சனியோட நம்பரு, சனி இப்போ கடகத்தில் சனிக்கு தானே, சனியோட நம்பரு 8/17/26 இந்த டேட்டில் நடக்குன்னு சொன்னேன். நான் சித்திரை மாதத்தில் சொன்னேன், ஐயா பார்த்தேன், ஐயா ஆசி கொடுத்து இந்த ஐயாட்ட நான் சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அது மாறி 7 மாதம் நடந்துச்சு. அதுக்கு பேர் தான் சுனாமி. அதுக்கு பிறகு தான் எனக்கு என் பேரை கிட்டாணிச்சு. அதுக்கு பிறகு தான் நான் வந்து எங்கே பார்த்தாலும் ஜோசியம் பார்க்க ஆரம்பித்தது. நான் வந்து எங்கள் ஊர்லேயே ஆஃபீஸ் போட்டு நான் ஜோதிடங்க தொழிலில் பண்ணிகிட்ருக்கிறேன். அடிக்கடி ஐயா சந்திச்சிட்ருக்கிறேன். ஐயாவோட ஜாதகத்தையும் இப்போ கூட வெளி விடையில் சொன்னாங்க, அதை வெளியிட்டிருக்கேன், கொடுத்துருக்கேன். இந்த இதில் கூட அந்த ஞான திருவையில் போட்டிருக்காங்க அந்த. என்னோடய பர்சனல் லைஃப்பில் எப்படின்னா, ஐயா சொன்னாங்க அசைவம் சாப்பிடக்கூடாது, அசைவத்தை பற்றி சொன்னாங்க. அசைவம் வந்து மிருகத்தை சாப்பிட்டா மிருக பற்றி தான் வரும், அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து மனிதனாக இருக்க நம்ம வந்து அசைவம் ஒரு பொருளை கொண்டு ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு நம்ம வயிறு வந்து சுடுகாடா, அதில் வந்து புதைக்கக்கூடாது, சுடுகாடெலாம் புதைக்கணும், அது மாதிரி சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதிலிருந்து அசைவத்தை விட்டுட்டோம் நாங்கள், குடும்பத்தோட அசைவத்தை விட்டு அசைவத்தை மாதிரி சைவத்தை தான் நாங்கள் அசைவம் சமைக்கிற வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்கிறல. அகதீசன் ஆசி பெற்று ஐயா வந்து பார்த்து, நீங்கள் ஐயாவுடைய நாமத்தை சொல்லி அவரை வணங்குனீங்கன்னா உங்கள் குடும்பம் இல்லை கஷ்டம் விலகும், ஞானம் சித்திக்கும், அப்புறம் வந்து எவ்வளோ ஒரு கவலை மன உளைச்சல் இருந்தால் கூட சரியாகும். என்னோடய அனுபவம் அது. நானும் பெரிய மன கஷ்டத்தில் உளைச்சல் இருந்தேன். ஐயா வந்து பார்த்தபோது எனக்கு மன உளைச்சல், கடுமையான கஷ்டம், பின்னி பீடை இதெல்லாம் நிறையா கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்கோம், நிறையா பிரச்சனைலேருந்து தப்பிச்சிருக்கோம், தொழில் முறையும் நல்லாயிருக்கு, எனக்கு சிறப்பாக இருக்குது. அசைவம் பண்ணது பிறகு எனக்கு நல்ல சிறப்பு, உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிற என்ன கேட்டிங்கன்னா, ஓங்காரகுடிலுக்கு வந்து ஐயாவோட ஆசி பெற்று போனீங்கன்னா கண்டிப்பாக 7 ஜென்மத்திலும் செஞ்ச பாவோத்போத வினைகள் விலகும். இது கண்டிப்பாக உறுதி. அகத்தீசன் ஆணையாக சொல்கிறேன்.